மோர் தென் நம்ம 10 இயர்ஸாக இதில் இருக்கோம். ஸோ இப்போ 10 இயர்ஸாக இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டும் போக மாட்டோம். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஆர்த்தரைஸ் ஜிஎஸ்டி வாங்கியிருக்கோம், எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம், எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சர்க்காரையும் ஏமாற்றலை, இன்னொருத்தரையும் ஏமாற்றலை. ஸோ நம்ம நம்ம தொழிலுக்கும் நம்ம கஸ்டமருக்கும் ஜென்யூனாக உண்மையாக இருக்கும். நமக்கு என்ன வருதோ அதை கொடுத்துட்ருக்கோம். இப்போது வெளியில் வந்து வாட்டர் வாஷ் பார்த்தீங்கன்னா 1100 சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நீங்கள் 3000 சொல்கிறீங்க. நான் அதே வாங்கிட்டு போடுவேன், நான் உங்கள்கிட்ட வந்து வாங்குறேன். எங்கள் ப்ரைஸு எங்கள் வாரண்டி, வெளியே பில்லோட வாங்கிட்டாங்கன்னா எந்த ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அது ஃப்ரீயாக கொடுத்துடலாம். காய்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க, இந்த ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வெளில வாங்கினா திரும்ப எதை கொடுக்குன்னு சொல்லி ஆனால் பேச்சு மாறக்கூடாது. இல்லை நான் அதான் சொல்கிறேன், எங்கள் வாரண்டி மாடல் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து செடான் யூஎஸ்பி அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க. இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் தான் 5000-6000 ரூபாய்க்கெலாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் காப்பர் வைண்டிங்க, எங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு மேனுஃபேக்சரிங்பாங்க. சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இம்போர்ட் பண்ணி விற்கிறேன், என்னாலேயே 3 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியாது இல்லையா? நீங்கள் மேனுஃபேக்சரிங், நீங்கள் தயார் பண்ணுற பொருள் 10 வருஷம் வாரண்டி கொடுக்க வேண்டியதானே? இல்லை சார், நீங்கள் 10 வருஷம் வாரண்டி கொடுக்க வேண்டியதானே? கோபம் வருது சார். இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம், மற்றவங்களை மாதிரி அடிச்சு விடுறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நான் மேனுஃபேக்சரர்ஸு அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்று எல்லாமே டிரான்ஸ்பரன்ட் சேல்ஸ் தான். எனக்கு என்ன ரேட்டுக்கு இம்போர்ட் ஆகுதோ அதுலேருந்து வெறும் ஒரு 3% 5% மார்ஜினில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த இடம் பார்த்துருங்க, இப்போ அந்த இடத்த காட்டுங்களேன். இப்போ அது எவ்வளோ உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குது அந்த இடம், இதோட ஃபோர்ஸ் பாருங்கள், எவ்வளோ பாசமாக இருந்தாலும் உங்களுக்கு இது இது இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஃப்ளோர் கிளீனிங்கெல்லாம் நல்லாயிருக்கு. இது வெறும் 3500 பேசிக் மாடல் இது. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிசார் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கேனா கோயம்புத்தாங்க வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் என்ன ஷாப் பார்க்க போகிறோன்னா கார் வாஷரு. ஸோ கார் வாஷ்னால எல்லாருக்கும் நம்ம ஞாபகம் வரும், என்ன ஞாபகம்னு சொல்லுவா, அண்ணன் நேம் தான் சாஸ்தா டெக்ஸ். ஸோ அண்ணன் வந்து நான் இன்ட்ரோ பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு மொத்தக்கொண்டு இல்லைங்க, ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் கார் வச்சுருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் அண்ணனை பற்றி தெரியும், சாஸ்தா டெக்ஸை பற்றி. ஸோ சில பல டீட்டெயில்ஸ் நம்ம நிறையா கேட்க போகிறோம் இந்த வீடியோ வந்து. நம்ம ஃபுல்லாகவே கார் வாஷ் நம்ம பம்பை மட்டும் பார்க்க போதில்ல. ஸோ அண்ணனை பற்றி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது, ஸோ அது நெகட்டிவ் இருக்கலாம் பாசிட்டிவ் இருக்கலாம். ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். நீங்கள் அண்ணனோட நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகேண்ணா சொல்லுங்க. இன்ட்ரோவே தேவையில்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய எல்லாம் இல்லை. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மெயின் ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா பம்சன் மோட்டார்ஸ், பிளஸ் இப்போ பம்சன் மோட்டார்ஸ் தான், பிளஸ் பவர் டூல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கார் வாஷ் பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். நான் வெளியில விசாரிச்சேன், நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல பம்ப். ஆமா, பம்ப் லைன்ல இருக்கோம். பட் ஆனால் இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸா. ஆமா, 6 இயர் இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க, இங்கே மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது, இங்கே யாருமே மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது, எல்லாமே இம்போர்ட் பண்ணி பண்ணுறவங்க தான். ஸோ நான் மேனுஃபேக்சரு, நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம், உள்ளே 30 வருஷம் இருக்கும், அப்படியெல்லாம் கதையடிக்கிறதுக்கெலாம் நம்ம இது இல்லை. நம்ம எப்போவுமே டிரான்ஸ்பரன்ட் சேல்ஸ் தான், என்ன இருக்கோ அதுதான் சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளால் கொடுத்துட்ருக்கோம். ஆண்டவ முனியத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 யூனிட் பக்கம் விற்றுட்டோம் லாஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே. நல்லா விற்றுருக்கோம், நல்ல சேல்ஸ் போயிருக்கு, இது வரைக்கும் 0% ரிட்டர்னில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்பி எடுக்கிறாங்க நிறைய பேர். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வந்து வந்து போகிறாங்க, வீடியோ எடுக்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நான் பெரிய ஆள் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல, நல்ல பொருள் கொடுக்குறோம், நல்ல பொருளை போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ நீங்கள் 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா, ஓகேவாண்ணா, இந்த பம்ப் வாஷ் நீங்க மட்டும் பண்ணல, பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு டிஃபரண்ட் இருக்கும். ஆமா, அவங்க இப்படி பண்றாங்க நம்ம அப்படி பண்ணல, ஏதாவது ஒன்று இருக்கும், அது என்னவா இருக்கும்? மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மெயினா நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம், மற்றவங்க மாதிரி அடிச்சு விடுறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நான் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்று எல்லாமே டிரான்ஸ்பரன்ட் சேல்ஸ் தான். எனக்கு என்ன ரேட்டுக்கு இம்போர்ட் ஆகுதோ அதுலேருந்து வெறும் ஒரு 3% 5% மார்ஜினில் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். எங்களோட கான்செப்டுமே ரொம்ப சிம்பிள் தான். எங்களுக்கு இந்த யூஎஸ்பி சிபியூன்லாம் பேச வராது. நான் சிம்பிளாக சொல்கிறோம், எங்களுக்கு என்னென்னா நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஜாஸ்தி,
ப்ராஃபிட் கம்மி. பட் ஒரு ஒரு நாளைக்கு 10 பம்ப் போகிற இடத்துல எங்களுக்கு 100 பம்ப் போகுது இன்னைக்கு. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு 100 ரூபாயுமே அந்த 100 பம்ப் கனெக்ட் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு அந்த ப்ராஃபிட் போதுமானது தான். ப்ளஸ் வாரண்ட்டியுமே தரும், எல்லா மாடலுக்கும் 3 இயர்ஸ் வாரண்ட்டி தரும். 3 இயர்ஸ் ஆமாம், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தரும், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி தரும். அது போக வேறு மாடல் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே அதுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணித்தரும். ஸோ நீங்கள் வேறு மாடல் வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல, இல்லை ஸ்பேர் சப்போர்ட் கிடைக்கல, ஸ்பேர்ஸ் இல்லை அப்படின்னா கூட நம்மள காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு போதும். என்ன சொல்றீங்கன்னா கஸ்டமர் வேற ஏதாவது வேற என்ன மிஷின் வச்சிருந்தாலும் அதுக்கு நீங்க ஸ்பேர் எல்லாமே பண்ணி தரோம். அதாவது பிரஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையினாலுமே டீல் பண்ணி தரோம். அதாவது இப்போ வந்து சில கம்பெனிஸ்மே இப்போ நிறைய பவர் டூல்ஸ் கடைகள்ல இருந்து விற்கிறாங்க, நான் அவங்களும் தப்புன்னு நான் சொல்லலை, அப்படி வித்துட்டு இந்த மாதிரி காயில் போயிருக்கும், இல்லை நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பம்பு ஜாம் ஆயிருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஸ்பேர் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தலாம். ஏதாவது பிரச்சனைனா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுத்தோம். A to Z எல்லாமே பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ என்னன்னா இப்போ சில கஸ்டமர் சொல்றாங்க ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டாங்க. ஆமா, முதல்ல கண்டினியூ அடிக்கிறாங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்க்ராலிங் வந்து ஒரு 3 நம்பர் சேல்ஸ் டீம் நம்பர் தரும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான், ஒரு நாளைக்கு நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் பிக்கப்பே 100 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஃபோன் கால்ஸில் வந்து வெளியூர்லேருந்து வரது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 150-200 பார்சல் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சப்ளை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சர்வீஸ் கொடுக்கணும் தான் எங்களோட எண்ணமும். ஆனால் நிறைய கால்ஸ் இருக்கும்போது கால் டிராஃபிக் ஆகுது, அந்த ட்ராக்கிங்னால அந்த டிராஃபிக்கால் எங்களால் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடிய மாட்டேது. ஸோ ஜஸ்ட் கால் பண்ணி பாருங்கள், இன்கேஸ் எங்களுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலை, வெயிட்டிங் வருது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த நம்பரே வாட்ஸ்அப் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் போதும், நம்மளோட CRM ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கொடுத்துரும். நம்மளே திரும்ப கால் பேக்கும் பண்ணிடுவோம், வித்தின் 10 to 15 minutes நம்ம திரும்ப கால் பேக் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம், நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறோம் அப்படிங்கிறது நீங்கள் தைரியமாக நம்பி எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது ஒன்றும் வந்து நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு நாளைக்கு கடை சாத்திட்டு போகிற கம்பெனி கிடையாது. மோர் தென் நம்ம 10 இயர்ஸாக இதில் இருக்கோம். ஸோ அப்போ 10 இயர்ஸாக இதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டும் போக மாட்டோம். ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஆர்த்தரைஸ் GST வாங்கியிருக்கோம், MSME சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம், எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சர்க்காரையும் ஏமாற்றலை, இன்னொருத்தரையும் ஏமாற்றலை. ஸோ நம்ம நம்ம தொழிலுக்கும் நம்ம கஸ்டமருக்கும் ஜென்யூனாக உண்மையாக இருக்கும், நமக்கு என்ன வருதோ அதை கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. சரி ஓகே. இப்போ எனக்கு என்னென்னா இப்போது வெளியில் வந்து வாட்டர் வாஷ் பார்த்தீங்கன்னா 1100 சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் நீங்கள் 3000 சொல்கிறீங்க, நான் அதே வாங்கிட்டு போடுவேன், நான் உங்கள்கிட்ட வந்து வாங்குறேன். இந்த கண்ணான்னு பாருங்கள், நான் இதே கண்ணு, நான் 1000 தான் வாங்குறேன். சரி, நான் இதே நான் அடிச்சு போடுவேன், நான் ஏன் காசு போடுவேன். அதுதான் சொல்கிறேன். அதாவது இதோட ஃபோர்ஸுக்கும் இதோட ஃபோர்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ரியல் மேன் யூசிங் ஒன்லி ஃபார் குட் மெட்டல்ங்கல்ல, அந்த நம்ம தயார் பண்ணால் சரியாக இருக்கும். இதோட ஃபோர்ஸ் பக்கத்தில் இதெல்லாம் நிற்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நானே தரேன், இது நம்மக்கிட்ட வரும் 999 ரூபா தான். 999 தரேன், இவன் 1200 கொடுக்குறாங்க. 999 நான் 999 தரேன், ஆனால் வாரண்டி கேரண்டின்னு எங்ககிட்ட வராதிங்க. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து ஒன்லி ஃபார் கார்டன் பர்பஸ்க்காக கொண்டு வந்த மாடல். இது ப்ரெஷர் வாஷர் அல்ல, இது வந்து கார்டன் பர்பஸ்க்கு. நீங்கள் இதில் கழுவுறதுக்கு தண்ணியில் பக்கெட்டில் தண்ணியும் வந்து கழுவிட்டு போயிடல. நீங்கள் ப்ரெஷ் வாஷர் வெளியில் ஏமாத்துறீங்க. நான் ஏமாத்துன்னு சொல்ல வரல, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும், அங்கே இருக்கோம்பாங்க, அவங்களுக்கு வேணால் இது யூஸ் ஆகலாம் மேபி, பட் இதோட ஃபோர்ஸுக்கு நீங்கள் பக்கெட்டில் ஊற்றிட்டு போயிடலாம். இது வந்து உங்களுக்கு அவ்வளோலாம் தாங்காது. அதே மாதிரி பாருங்கள், இது 48 volt பேட்டரிம்பாங்க. இப்போ இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி போச்சுன்னு வைங்களேன், திரும்ப நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினா 1000 ரூபாய்க்கு நீங்கள் மறுபடியும் வாங்கணும் இந்த பேட்டரியை. மறுபடியும் நீங்கள் ஆன்லைன் பேட்டரி 1000 ரூபா மிஷின் 1000 ரூபாய். ஆமாம், பேட்டரி மறுபடியும் 1000 ரூபாய்க்கு வாங்கணும். ரெண்டு பேட்டரி வச்சுருக்கேன், ரெண்டு பேட்டரி போயிடும், 6 மாதம் 3 மாதம் வரும், போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது அப்படி கிடையாது. இதெல்லாம் பாருங்கள், இது ப்ராப்பராக இண்டக்ஷன் மோட்டார்ஸில் வர்றது. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மோட்டர் போச்சா, இதை தனியாக பிரித்து காயில் கட்டிக்கலாம். மினிமம் 500-600 ரூபா வரும் காயில் போட்டுடலாம். பம்பு போச்சா, பம்பு ஒரு 800 ரூபாக்குள்ளே வரும், தனியாக மாற்றிக்கலாம். இது லைஃப் லாங் உங்களோடையே இருக்கும். இதோட ஃபோர் அதாவது ரெண்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த மாடலையும், நம்மளோட சின்ன மாடல் இது, நான் சொன்ன பேசிக் மாடல், இதோட ஃபோர்ஸ் பக்கத்தில் இது நிற்குதான்னு பாருங்க. நான் நீங்கள் வாங்குறீங்க 1200-1500 கொடுத்து வாங்குறீங்க, சில பேருக்கு எல்லாம் புரிய மாட்டேது. விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு ஏதோ கிடைச்சா போகணும்னு சொல்லிட்டு சில கடையில் வந்து வித்துடுறாங்க. பட் நான் அதை நான் வந்து தப்புன்னு சொல்லலை, பட் அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் நல்லவன் சொல்லலாம், அதுக்குன்னு இன்னொருத்தர் வந்து நான் கெட்டவன்லாம் சொல்லக்கூடாது. அது பிஸ்னஸ்க்கு நல்லது இல்லை, மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேது. ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பனாக சொல்கிறேன், நான் அதுதான் சொல்கிறேன் சார். நம்மளது எப்போவுமே ட்ரான்ஸ்பரன்சி தான் சார். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதை மறைச்சி விற்கணும் அப்படின்லாம் இல்லை, எங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் சொல்லுவோம், இதுதான் இருக்குது வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறதான். இப்போ நீங்கள் இந்த மாடல் எடுத்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இதில் இருக்க மாடலும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அதை காட்டுங்க, அதை எல்லாமே பாருங்கள், ரெண்டுமே அந்த சேம் ஒன்றானுங்க. அதாவது இந்த மாடல் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும்,
அழுக்கு போதோ இல்லையோ, ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க சார். இதோட மேக்ஸிமம் பார் வந்து 9 into 15 bar சார் இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 210 bar சார். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு 1500 கொடுத்து நீங்கள் வாங்குற ஒரு பொருள், இது எவ்வளோ வந்துடும் அதோட சேர்ந்து ஒரு 2000 சேர்ந்து வரப்போதா? இது வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு பேட்டரியே நீங்கள் 1000 சொல்றீங்க. ஆமாம், இப்போ ரெண்டு பேட்டரி கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் விட காசு கூட தான் வரும். இன்னொன்னா 6 மாசம் 7 மாசத்துல இது போச்சுனாலும் இது திருப்பி ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. ஆமா, இது ஈவேஸ்ட் தான் நிறைய வரும். ஆனா இது அப்படி கிடையாது, 3 வருஷத்துக்கு இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, வருஷத்துக்கு 1000 ரூபா நீங்க போட்ட காசு திரும்ப வந்தாலுமே 3 வருஷத்துல போட்ட காசுக்கு வந்துருது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸா ரிட்டர்னா வந்துடும். இன்னைக்கு வாஷ் எவ்வளோ, ஒரு 300 ரூபா 400 ரூபா விற்கிறாங்களா ஒரு கார் வாஷ் பண்ணுறேன், நீங்கள் 4 வாரம் பண்ணும்போது பார்த்தீங்கனாலே இதில் பாதி காசு எடுத்துக்கலாம், அழகு போல் வந்துடும். இதில் இதுலேயும் உங்களுக்கு ஃபோம் கேன் வருது, ஃபோம் வாஷ் வரும், லிக்விட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வாங்காதீங்கன்னு சொல்லலை, ட்ரையல் பாருங்கள். எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். அவங்க உண்மையாலுமே அவங்கலாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பாருங்கள். மக்களுக்கு புரிய முடியும்னா, ஒரு 1 lakh எபோ வருது, எந்த 1 lakh பிலோ இல்லை. ஆமாம், ஸ்கூட்டினாலே 1 lakh எபோ வருது. ஸோ 1 lakh எபோ வாங்குறவங்க ஆனால் இதை யோசிக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, யாரையும் நம்ம அவதான் சொல்றேன், நான் தப்பு சொல்ல வரல. இது வந்து நம்ம வந்து 1 lakh இருக்கு, 2 lakhs இருக்குன்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு 100 ரூபாயும் ஒவ்வொரு 1 ரூபாயும் யாரும் சும்மா கொடுக்கறது இல்லை. நான் என்னன்னா, உங்களோட சேவிங்ஸை பார்த்துக்கு. 1500 கொடுத்து வாங்குறீங்க சார், இது 3 மாசம் 4 மாசம் வரும் சார். 4வது மாசம் தூக்கி போடுறதுக்கு 3000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, 3 வருஷத்துக்கு வரப்போகுது சார். நீங்க கணக்கு பாருங்க, இது 6 மாசத்துக்கு 1500 ரூபா, இது 3 வருஷத்துக்கு 3000 ரூபா. எது உங்களுக்கு வருங்கிற புத்திசாலித்தனமாக யோசிக்க தெரியும். அவ்வளோதான் சொல்கிறேன். நம்ம சும்மா இன்னைக்கு காசு மிச்சமாகுதுன்னு சொல்லி வாங்குறதுக்கும் மாறுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ இதே மாடல் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து செடான் யூஎஸ்பி அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க. இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் தான் 5000-6000 ரூபாய்க்கெலாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் காப்பர் வைண்டிங்க, எங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு மேனுஃபேக்சர்ம்பாங்க. சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இம்போர்ட் பண்ணி விற்கிறேன், என்னாலேயே 3 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியாது இல்லையா? நீங்கள் மேனுஃபேக்சரிங், நீங்கள் தயார் பண்ணுற பொருள், 10 வருஷம் வாரண்டி கொடுக்க வேண்டியதானே? இல்லை சார், நீங்கள் 10 வருஷம் வாரண்டி கொடுக்க வேண்டியதானே? கோபம் வருது சார், எங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அதாவது நீங்கள் வந்து விற்கணுங்கிறங்காட்டி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டீங்க போய்கள், அதை நம்பிட்டு ஒவ்வொருத்தர் வாங்குறாங்க. இப்போ வேற ஒருத்தர் வாங்கும்போது அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு இன்னொரு பர்சனால பாதிக்கப்பட்டார், அவர் எங்கிட்ட சண்டைக்கு வராரு. சார் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிடுவீங்களா? நான் ஓப்பனா சொல்றேன். ஆமா, ஒரு நார்மலா ஒரு பயம் வந்துரும். ஆமா, உங்கள்ட்ட இவங்கள்ட்ட அதேதான். சார் நீங்க ஒண்ணு இல்லை, இதோட கேபிள பாருங்க, இதெல்லாம் யூஎஸ் ஸ்டாண்டர்ட் சார். நம்மளது வந்து இந்தியன் பிளக் வந்து 3 பிளக் வரும், இது வெறும் 2 பிளக் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து மற்ற ஆட்களோட கம்பேர் பண்ணும்போது, அதர் மேனுஃபேக்சர் அதர் ட்ரேடரோட கம்பேர் பண்ணும்போது, நான் மேனுஃபேக்சர்னு சொன்னாலே தயவு செஞ்சு வாங்காதீங்க. நானே சொன்னாலும் எங்கிட்ட வாங்க, நான் மேனுஃபேக்சரிங் சொன்னாலே வாங்காதீங்கன்ற சார். இதுக்கு வந்து நாங்கள் ஆர்என்டி எடுத்துகிட்ருக்கோம் சார். இப்போ எங்களோடதில் வந்து இது இந்த மாடல்ஸ்க்கெல்லாம் ஆர்என்டி எடுத்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம ஆக்சுவலாக இன்னொரு 1 மந்த்தில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம், ஃபார் த ஃபஸ்ட் இந்தியன் மேக் சார். ஸோ ஃபஸ்ட் இந்தியன் மேக்கு, அதை வந்து நாங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், பேட்டர்ன் வாங்கியிருக்கோம். ஸோ அது இப்போ வந்து ஆர்என்டியில் இருக்குது. வித்தின் மந்த் வெளியே வந்ததுன்னா உங்களுக்கு பிலோ 2000லேயே ஃபஸ்ட் இந்தியன் மேக்கோட பம்ப் உங்களுக்கு கிடைக்கும், அதோட அஷூரன்ஸ் நான் தரேன். ஆனால் இந்த மாதிரி ஃபேக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நான் மேனுஃபேக்சர்னு சொல்கிறேன்ல, வாங்காதீங்க. தயவு செஞ்சு மேனுஃபேக்சர்னா அவங்கெல்லாம் சேர்ந்து மேனுஃபேக்சரோட பேரை கெடுக்கிறாங்க சார். இதில் என்ன பிஸ்டன் போட்டிருக்காங்கன்னு கேளுங்க, தெரியாது. இது இந்த பம்புக்கும் இந்த பம்புக்கும் என்ன வித்தியாசம் கேளுங்க, தெரியாது. இதில் என்ன கோர் போட்டிருக்காங்க சார், எல்லா ப்ராடக்ட்டுமே இம்போர்ட்டட் தான், சைனீஸ் தைவான் தவிர. சில பேர் சொல்றாங்களே இல்லங்க ஓன் மேனுஃபேக்சரிங் சார். நான் அதுதான் சொல்றேன், ஓன் மேனுஃபேக்சரர் தான், அதுதான் சொல்றேன்ல. நீங்க ஓன் மேனுஃபேக்சர்னு சொல்றீங்க, இதுல என்ன போட்டு தயாரிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல சார். ஒரு ஒரு காஃபி போடுறீங்க, ஒரு டீ போடுறீங்க, இந்த டீல என்ன போட்ட, பால் டிகாசன் போட்டாங்கிறீங்கல்ல, இந்த பம்ப் நீங்க தயாரிச்சீங்க, இந்த பம்ப்ல என்ன பம்ப் யூஸ் பண்ணீங்க, என்ன ஸ்டாம்பிங் யூஸ் பண்ணிருக்கீங்க, இதோட அழகா என்ன மெட்டீரியல், ஸ்டாம்பிங் என்ன மெட்டீரியல், என்ன ஒயர், என்ன மெட்டீரியல், ஏன் சொல்ல மாட்டீங்க சார்? இன்னொன்னு என்னன்னா, ஆமா அது யாருக்கும் தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க சார். கன் இங்கே கிடையாது சார், இந்த டை இதோட டை மட்டும் சார். நாங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த டை மட்டும் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வருது சார், பிளாஸ்டிக் டை மட்டும். இன்னைக்கு இவங்கெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஓன் மேனுஃபேக்சர்னு சொல்கிறவங்க அப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது இல்லை சார். அது ஓப்பனாக சொல்லிடலாம். மேனுஃபேக்சரர் வந்து நீங்கள் சிம்பிளாக கேளுங்க, அதான் அவங்க எல்லாம் கேட்பாங்களே, கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு கம்பெனி பண்ணுதும்பாங்கல்ல, கோயம்புத்தூரில் அந்த ஏதோ ஒரு கம்பெனி இந்த சாஸ்தா டெக்ஸு 3 வருஷம் கொடுக்குது, வெறும் வாங்கி விற்கிற இந்த சாஸ்தா டெக்ஸே 3 வருஷம் கொடுக்குது. நீங்கள் தயார் பண்ணுற கம்பெனி 10 வருஷம் கொடுங்க சார், 10 வருஷம் வாரண்டி கொடுங்க, 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 வருஷம் ஓன் வாரண்டி கொடுக்கலாம்ல சார். வாஷிங் மிஷின் பார்க்குறீங்கல்ல, வாஷிங் மிஷின் ஓன் பிராண்டு, எல்ஜியோடதோ இல்லை மற்ற பிராண்ட்ஸோ பாருங்க,
ஓன் பிராண்ட் பண்ணுறான், 5 வருஷம் வாரண்டி தானே, 10 வருஷம் கொடுக்குறாங்கல்ல, மிக்சி கொடுக்குறாங்கல்ல, ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்கல்ல, பம்புக்கு மட்டும் என்ன கேடு? குடுக்கலாம்ல, 20 இயர்ஸ் வாரண்டி தரான், குடுக்கலாம்ல. ஆமா, ஏன் குடுக்க மாட்டீங்க? ஏன் குடுக்க மாட்டீங்க? அப்ப என்னன்னா, ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது சார். நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியுது இது சார். நம்ம ஓபனா சொல்றோம், எங்களோட ப்ராடக்ட் இதுதான். நாங்க இங்க வந்தாலுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்ககிட்ட இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏ சார், பக்கெட்ல தண்ணி ஊத்தி கழுவுறதுக்கும் நீங்க ஒரு கரண்ட்ல போட்டு இப்ப பாத்தீங்கன்னா டெமோ காமிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு என்ன சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்? இதுக்கு என்ன நீங்க பேனல் வச்சு நீங்க என்ன எல்பிஎம் போது நான் செக் பண்ண போறீங்க? அப்படி இல்லை. இது நான் இன்னொருத்தர் நான் தப்பு சொல்றேன்னு சொல்லல, தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். நம்ம கஸ்டமர்கிட்ட வராங்கன்னா உண்மையாக சொல்லிடுங்க சார். ஆமாம் சார், இது இம்போர்ட் ப்ராடக்ட் தான், வாங்குறது வாங்காதது கஸ்டமர் இருப்போம். இப்போ ஒரு வியூவர்ஸ் பார்க்குறாங்க, நான் உங்களை நம்பி எப்படி சார் காசு போடுறது? அவர் கேட்குற கேள்வி சரி தான், நானாக இருந்தாலும் யோசிப்பேன். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் சார், கம்பெனியை பாருங்கள், ரிவ்யூ பாருங்கள், பேஜஸ் செக் பண்ணுங்கள், ஆல்ரெடி வாங்கினவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி தான், நீங்கள் ஒரு பொருள் 3000 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா கேளுங்க, என்ன போட்டிருக்கு இதில், இது என்ன வைண்டிங்? வைண்டிங் மட்டும் முக்கியம் இல்லை சார், நீங்கள் வைண்டிங் மட்டும் பார்த்து ஒரு யூஸும் கிடையாது. பம்பு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நான் சரி, ஸ்பேர் டு ஸ்பேர், பீஸ் டு பீஸ் மாற்றி தருவேன்னு கேளுங்க சார். மேனுஃபேக்சர் மாற்றலாம் சார், நான் மாத்துறேன் சார். நான் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு உங்களுக்கு தெரியல சார். நீங்கள் ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட், அதான் ஒன் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ், அதான் சொல்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த பீஸ் போச்சுன்னா இதுக்கு பதில் வேறு பீஸு, இதை பீஸ் சர்வீஸ் இல்லை, இதை தூக்கி வச்சுட்டு வேறு பீஸ் தான் கொடுப்போம். நம்ம உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதுதான். இது மேனுஃபேக்சர் பண்ணலாம்ல, ட்ரேடர் என்னால் பண்ண முடியுதுன்னா மேனுஃபேக்சர் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேறாங்க? ஆமாம், இதுலேருந்து தெரிய வருது, தெரியாது அவங்களுக்கும், அது பண்ணவும் மாட்டாங்க சார். ஆக்சுவலாக நம்ம தெளிவாக சொல்கிறோம், நம்ம ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தோம், ஹோல்சேல் விலைக்கு இப்போ ரீட்டைலும் கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிள் சார், இது 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார், 3 வருஷம் வாரண்டி சார். இது 4800 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதே 3 வருஷம் வாரண்டி சார். 3000 ரூபாய்க்கு வாங்கலாம் கம்மியாகவும், 4800 ரூபாய்க்கு அவங்களுக்கு கம்மியாகவும்லாம் கொடுக்குறதில்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். பர்பஸை பொறுத்துருக்கு. ஓகேண்ணா சார், வாங்க, நேராக வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், டெமோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா வாங்கிட்டு போங்க. உங்களை யாரும் கம்பல் பண்ணல, நீங்கள் வாங்கியே தீரணுன்னா இல்லை, முதல்ல பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தாங்குமா தாங்காதா, என்ன பர்பஸ் சார். இப்போ வரேன், இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்தார். இல்லை ஏன்ட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நான் உங்கள்கிட்ட நான் வாங்கினேன், நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ அந்த மாடல் நான் கேட்க அந்த மாடல் இல்லைன்னு சொல்கிறேன். ஆமாம், இப்போ என்னன்னாக்க சார், நான் அதான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து மேனுஃபேக்சரர்னா எங்கிட்ட அந்த ஸ்டாக் வச்சுக்குவேன் சார், நான் இம்போர்ட் பண்ணுறேன். இல்லை அதான் கரெக்டே, அப்போ நீ இல்லைன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை அவர் இல்லை இல்லைன்னு சொல்கிறார் தம்பி, என்ன பண்ணனா நீங்கள் மேனுஃபேக்சர் கிடையாது, நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஸ்டாக் முடிஞ்சா லிமிடெட் ஸ்டாக் நீங்க. ஆமா, நம்ம சார் நம்ம போற எல்லா ஆஃபருமே லிமிடெட் தான். சோ நம்ம வந்து பல மாசத்துக்கு இருந்துச்சு ஆஃபர் ஓட்டுற ஆட்கள்லாம் கிடையாது. சேலும் டிரான்ஸ்பரன்ட் சேல் தான் சார், விலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் போகிறோம். பாதி பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்களே எடுத்துருக்கலாம், நான் உங்களையும் தப்பு சொல்லலை, நீங்கள் எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, விலையை வந்து கீழே கமெண்ட்டில் போடுறோம், இல்லை உங்களுக்கு தனியாக டிஎம் பண்ணுறோம் சார். இதுதான் எங்கள் விலையே, நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன். எங்களுக்கு இவ்வளோ தான். என்னன்னா, பெரிய ஒரு கேள்வி இது வந்து, மிகப்பெரிய ஒரு கஸ்டமரும் கேட்குறாங்க உங்கள்கிட்ட, நான் நிறைய பேர் பார்க்குறேன், என்ன கேட்குறாங்கன்னா, என்னன்னா நீங்கள் போன வீடு நீங்கள் 2500 தான் சொன்னீங்க, இப்போ 3 ரூபா சொல்கிறீங்க, அது கரெக்டாக கிளியராக சொல்லிவிடுங்க. அது அதனால அப்படின்னா அதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 2500 ரூபா நாங்கள் சொல்கிறது வந்து வேக்யூம் கிளீனரோட சொல்கிறோம். இப்போ வந்து சில நாளைக்கு மட்டும், ஒரு 10 நாளைக்கோ இல்லை ஒரு 3 நாளைக்கோ ஒரு ஆஃபர் கொடுப்போம். அதாவது மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபர் வரும், மந்த் எண்டில் ஒரு ஆஃபர் கொடுப்போம். அதுக்கு மந்த் ஸ்டார்டிங் மந்த் எண்ட்லேயே வாங்கலான்லாம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னு ஒன்று பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் ஸ்டாக் சார், இப்போ இந்த மாடல் வந்து ரீஸ்டாக் எனக்கு ஆகுதுன்னா நாளைக்கே நாங்கள் வந்து 2999 அனௌன்ஸ் பண்ணுவோம், வெறும் 5 டேஸ்க்கு போடுவோம், மக்கள் அதுக்குள்ளே வாங்கிடுவாங்க. ஸோ 6th டே வரும்போது ஸ்டாக் இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுவோம். ஏன்னா இப்போ அதுதான் மெயினாக கேட்குறதே நிறைய இஷ்யூ என்னன்னா, இப்போ அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் பேமெண்ட்டில் ஒன்றும் பண்ண வேணாம் சார், நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நேம் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி சொல்லிடுவாங்க. முதல்ல அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த லாட் மறுபடியும் இறங்குதுன்னா உங்களுக்கு கூப்பிட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஆமாம், ப்ரீ புக் பண்ண அவங்களுக்கு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லை சார் நான் வாங்கிட்டேன், வேறு பக்கம் வாங்கிட்டேன்னு ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வந்து இது லிமிட்டடாக தான் சார் மூவ் பண்ணுறோம். ஒவ்வொரு பீசஸும் மினிமம் 1000, 1500, 2000 பீசஸ் வச்சிருப்போம். அந்த பீஸ் தான் போகும், அந்த பீஸ் இருக்கிற வரைக்கும். ஆமாம், இருக்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கும், ஆஃபர் இருக்கும். வேறு மாடல் வரும். அதுக்குன்னு வந்து இதுக்காக ரேட் ஏற்றிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது எல்லாமே பர்சனலாக நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். எனக்கு திருப்தியாக இருந்தால் தான் அது மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோம். இன்னொன்று என்னென்னா, வாரண்டியும் கொடுக்குறோம். அப்படி ஒன்றும் உங்களை வந்து மோசம் போகாது இந்த ப்ராடக்ட். ஸோ 3 வருஷம் வாரண்டி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ 3 வருஷம் வாரண்டிங்கிறது நம்மக்கிட்ட மட்டும்தான். நம்ம ப்ரைஸிங்க்கும் நம்ம வாரண்டிக்கும் வெளியே வாங்கிட்டால் நம்ம இப்போ கூட ஒரு சேலஞ்ச் கொடுத்துடணும். எங்கள் ப்ரைஸு எங்கள் வாரண்டி வெளியே பில்லோடு வாங்கிட்டாங்கன்னா
எந்த ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அது ஃப்ரீயாக கொடுத்துடலாம். காய்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க, இந்த ப்ரைஸில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வெளில வாங்கினா திரும்ப எதை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பேச்சு மாறக்கூடாது. இல்லை நான் அதுதான் சொல்கிறேன், எங்கள் வாரண்டி இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறேன்னா எங்கள் வாரண்டியும் எங்களோட ப்ரைஸும் வெளியே கிடச்சதுன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துறோம். ஏன்னா இந்த கான்ஃபிடன்ட் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா மற்றவங்க கொடுக்க மாட்டாங்களா சார், நீங்கள் விலையில் அடிச்சிடலாம், வாரண்டியில் என்ன பண்ணுவீங்க சார், நான் வந்து 3000 ரூபாய்க்கு கொடுக்குற பொருளை இன்றைக்கி 2500 ரூபாய்க்கு விற்கலாம் சார், இல்லை 2000 ரூபாய்க்கு கொடுக்கலாம், நட்டத்துக்கு கூட கொடுக்கணும்னு கொடுக்கலாம், நான் அதெல்லாம் நான் வம்பளுக்குன்னு நான் சொல்லலை. வாரண்டிக்கு என்ன பண்ணுவீங்க, வாரண்டி என்ன சார் பண்ணுவீங்க, நான் 3 வருஷம் நான் கொடுக்குறேன் சார், ஏன்னா எங்கிட்ட சர்வீஸ் டீம் இருக்குது, எனக்குன்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் நான் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அப்பாயின் பண்ணியிருக்கோம். கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். ஆமாம் சார், எங்கள்கிட்ட இருக்கிற இந்த கான்ஃபிடண்ட் எனக்கு எங்கள் எனக்கு வந்து என் சர்வீஸ் டீம் கொடுத்தது தான். நீங்கள் என்ன வேணாலும் என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரேன். ஏன்னா இல்லைன்னா நான் பண்ண முடியாது சார், நான் ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு இன்றைக்கி இதெல்லாம் சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம், 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும் தரோம், டோட்டலாக கனெக்ட் பண்ணி பாருங்கள் 3 வருஷம். இதே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் இது வரும்போது 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில் வரும். ஸோ நீங்கள் அதை அப்போ புக் பண்ணுறது ஓகே, இல்லை இங்கே இப்போ புக் பண்ணுறது ஓகே, ஸோ அது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டாலும் உங்களோட இதில் வரும். நீங்கள் 1 பை 1 டெமோவும் பாருங்கள், ஒவ்வொரு மாடல்ஸுக்கும் லைவ் டெமோ பார்த்துட்டு அதில் என்ன ப்ரெஷர் வருது, லைவ் பிஎஸ்ஐ மீட்டர்ஸும் இங்கே காமிச்சிடலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த பிஎஸ்ஐ வந்து ஒர்க் ஆகுது, அது எந்த அளவுக்கு மீட்டப் ஆகுதுங்கிறதையும் காமிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். சரி ஓகே காய்ஸ், ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பொருள் வந்து ஒருத்தவங்க விற்கின்றக்காக அவங்க விற்கலை, ஸோ நம்ம கஸ்டமர் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மகிட்ட வந்து கஸ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் மெயினாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்கள்ட்ட நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம், ஏன்னா நான் நிறைய பேர் வெளியில் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் இன்ட்டு தான் ஸோ வீடியோவே எடுக்க முடியல, ஸோ ஏகப்பட்ட கஸ்டமர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்தவங்க யாருமே புது கஸ்டமர் கிடையாது, நல்லா நோட் பண்ணி தான் ஒரு பாயிண்ட்டு, ஒரு கடைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் யார் இருப்பாங்கன்னா, ஸோ யார் ஜெனியூனாக இவ்வளோ ட்ரான்ஸ்பரன்ஸாக பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் இருப்பாங்க. இது வந்து 3100 ரூபா வருமா, இந்த இது இந்த 3100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாசிலோட ஒரு கன் ஒன்று வந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு, ஒரு கனெக்டரு, அப்புறம் இன்லெட் ஓஸு, இதெல்லாமே சேர்ந்து வந்துடும். இன்லெட் ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மீட்டருக்கு வரும், இந்த ஓஸு 8 மீட்டரோட ஓஸ் இது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் ஓஸ் இது ஹெவியாக இருக்கும், ப்ளஸ் இது வந்து இன்லெட் ஓஸ் வந்து உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் வரும், 7 ஃபீட் வரும். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 3100 ரூபா இந்த பம்ப்பு. ஃபோம் கேன் மட்டும் தனியாக 100 ரூபீஸ் வரும் இந்த மாடலுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3500 ரூபா, இது 4500 ரூபா. இது 3500க்கும் 4500க்கும் என்னென்னா இது இது ரெண்டுமே 210 bar. இந்த 4500 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 bar வரும். இது ஆக்சுவலி இது 250 bar வரும், ஸ்பீட் அட்ஜஸ்டபிளோட வரும். 4500, இது 3500. இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய கன்னாக வரும், ஸ்டெம்மோடு சேர்ந்தால் ஒரு பெரிய கன் வரும். சேம் இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நாசிலோடு இதில் வந்துடும் இந்த கன்லேயும். ஸோ நீங்கள் இதை பற்றி இது பண்ண வேண்டியதில், உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓஸ் 8 மீட்டர் வரும், இன்லெட் ஓஸ் வந்து 7 ஃபீட் வரும், ஃபோம் கேன் இன்க்ளூடட், இது எல்லாமே நீங்கள் பார்க்குற ஐட்டம்ஸ். அது இதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டோடது. இது வந்து டொமஸ்டிக்கில் டாப் எண்ட் வாங்க, கமர்ஷியலில் இது ஒரு பேசிக் மாடலு, அதாவது 4800 வரும், 270 bar இதோடது ஓஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஹெவி ஓஸ் வரும், ஹைட்ராலிக் ஓஸ் இது, இது உங்களுக்கு மடக்கவே முடியாது இந்த ஓஸை, ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபான ஓஸு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் கனெக்டர் வந்துடும் இதில், அப்புறம் ஒரு ஃபில்டர் ஒன்று வந்துடும், அது போக பார்த்தீங்கன்னா இந்த கன் ஒன்று வரும் உங்களுக்கு. இது அரவுண்டு வந்து 600 PSI வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு கன் இது. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நாசிலோடு வரும் இந்த கன்னும். ஸோ இதுலேயும் ப்ரெஷர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மாடலும் ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ்க்கு இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்காக எடுக்கிறதுக்கான மாடல், கொஞ்சம் ஹெவியான மாடல்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லா மாடல்ஸுக்குமே 3 இயர்ஸ் வாரண்டி, அதாவது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோடு வந்துடும், கம்ப்ளீட்டடாக பீஸ் டு பீஸ் வாரண்ட்டி வரும். அது போக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஹோசஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு, கனெக்டர்னு எல்லாமே சேர்ந்து செட்டாகவே வரும். பேசிக் மாடல் தவிர மற்ற எல்லா மாடலையும் ஃபோம் கேன், எக்ஸ்டென்ஷன் ராட் இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டியில் தான் கவர் பண்ணுறோம். ஸோ நம்பி எடுக்கலாம், நீங்கள் போடுற பணத்துக்கு பொருள் கேரண்டி, உங்களுக்கு டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிற வரைக்குமே நாங்கள் பேக் டு பேக் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எதுனாலுமே சப்போர்ட் பண்ணி தரதுக்கு நம்ம கம்பெனி ரெடியாக இருக்குது. ஓகே, நம்மளது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ப்ரோசோன் மால்க்கு நியர்பையில் இருக்குது. இதே நீங்கள் வந்து ஹோப்ஸ்லேருந்து வரீங்க, சிங்கநல்லூர்லேருந்து வரீங்கன்னா ஹோப்ஸ் டைடல் பார்லருக்குலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா விலாங்குறிச்சிங்கிற ஏரியாவில் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. டைரெக்டாக வந்தாங்கன்னா விசிட் பண்ணி பார்த்து டெமோ பார்த்து நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம் பீசஸை. இது வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 3500 ரூபாவோடது, கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபீட் போகுது பாருங்கள், இது டிஸ்டன்ஸ் பாருங்கள், நான் எங்கே நிற்கிறேன், என்னோடய சைட்லேருந்து எவ்வளோ தூரம் போந்திருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் இதோட ஃபோர்ஸ் பாருங்கள், இது எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகுதுன்னு மட்டும் பாருங்கள்.
பதினஞ்சு இருபது அடி பக்கம் உங்களுக்கு மேலே போகும். உங்களுக்கு இதோட ஃபோர்ஸும் பாருங்க. இப்போ இந்த இடம் பார்த்துருங்க. இப்போ அந்த இடத்த காட்டுங்களேன். இப்போ அது எவ்வளோ உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்குது அந்த இடம். இதோட ஃபோர்ஸ் பாருங்க, எவ்வளோ பாசமாக இருந்தாலும் உங்களுக்கு இது இது இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஃப்ளோர் கிளீனிங்கெல்லாம் நல்லாயிருக்கு. இது வெறும் 3500 பேசிக் மாடல். இது வெறும் 210 வரக்கூடிய ஒரு பேசிக் மாடலு. உங்களுக்கு இதையவே உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருவோம். உங்கள் அழுக்கு இழுக்கு பாசங்கீசம் எல்லாமே எடுத்துரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதோட ஃபோர்ஸில் நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளாட் பண்ணலாம், ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கிட்டேயே போவேணா. ஸோ நான் எங்கே நிற்கிறேன், அதோடய ஃபோர்ஸிங்க்கு எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்கள். என்னோடய டிஸ்டன்ஸும் அதோடய டிஸ்டன்ஸும் பாருங்கள். ஸோ நம்ம ஒரு மருந்தடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் போட்டு அடிச்சு விட்டாங்கனாலே போதும். கார்டன் பர்பஸ்க்கு கிட்டையெல்லாம் போகவே வேண்டியதில்லை. ஜஸ்ட் மேலிருந்து உங்களுக்கு ஃபுல்லாமே ஸ்னோ மிஸ்டிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மாடலு. ஸோ நீங்கள் அடுத்த மாடல் காட்டுறேன். இது பாருங்கள், இது என் ஆக்சுவலாக இது என்னையவே தள்ளுது. இது இதோட ஃபோர்ஸு கிட்டத்தட்ட 8 மீட்டருக்கு பக்கம் இந்த ரோஸோட லென்த் ஒன்று இருக்கும். இது பாருங்கள், இது இன்னும் சுற்றி இருக்குது. நம்ம இன்னும் இழுத்தோம்னா இன்னும் மேலே போகும். நீங்கள் இன்னும் கிட்ட வாங்க, நிறைய பேர் இது காட்டவே மாட்டாங்க. இதோட ஃபோர்ஸ் பாருங்கள், நம்ம சொல்கிறோம் இது 270 bar சொல்கிறோம். இந்த இடத்துலையும் பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகுதா தெரியுதுங்களா? இதோட PSI பாருங்கள் எங்கே நிற்கிது பாருங்கள். இப்போது இதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இந்த நாசை திருப்புறேன், எவ்வளோ டவுன் ஆகுது. இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் இங்கே ஃபோர்ஸ் பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதே வந்து இதே நாப்பை நான் அட்ஜஸ்ட் ரிட்டன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட. இதோடது பாருங்கள், இதோட ஃபோர்ஸ்க்கு இதை ஃப்ளாட் பண்ணிக்கலாம், ஸ்மோக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம். லென்த்திங் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள், நம்ம நிற்கிறதுக்கும் அது போகிறதுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதுலேயே வந்து ஃபுல் க்ளோஸில் வச்சுருக்கேன் இதை. ஓகே ப்ரோ. ஓகேவா, இது ஃபுல் க்ளோஸில் வச்சுருக்கேன். வெறும் ஃப்ளாட்டாக தான் போகும். நான் இங்கேயும் காமிச்சிடுறேன் பாருங்கள், இது எப்படி ஃப்ளாட்டாக போதா? ஓகே. இப்போ இதுவும் இது உங்களோட கார்ட்லெஸ் பேட்ரி. ஓகேவா, இந்த பேட்ரி கன்னில் போடுறது. இதோட ஃபோர்ஸ் பாருங்கள், ரெண்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரெண்டோட ஃப்ளோவும் உங்களுக்கு இதுவும் இதுவும் ஒன்றா தெரியுதா? ஓ சாரி 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 சாரி, உங்களுக்கு இதுவும் இதுவும் ஒன்றா. இதோட ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, இதோட ஃபோர்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். ரெண்டுக்குமே இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதோட நம்மளோட பேசிக் மாடலில் கூட இது தாங்காது. இது வெறும் உங்களுக்கு பேட்ரி கன்ங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கார்டன் ப்ரெஷருக்கு மட்டும்தான், கார்டன் வாஷு, ஒரு மருந்தடிக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும்தான். நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கிற பைக் ஆகட்டும், 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்க கார் ஆகட்டும், ஏன் மினிமம் இன்றைக்கி செகண்ட் ஹேண்டில் நம்ம 50,000 60,000 வாங்கியிருக்கலாம், 20,000 பொருளுங்கிறது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்குற ஒரு பொருள், நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். ஒரு 3000 ரூபாங்கிறது யாருக்கும் சும்மா வரதில்லை இல்லையா? அப்போ வந்து நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா இந்த பொருள் உங்களுக்கு திரும்பி அந்த காசை கொடுக்கும். ஒரு 10 வாஷில் இந்த பொருளோட காசை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று, இன்னொன்று, இந்த சின்ன சின்ன ரேட்டு கம்மியாக கிடைக்குது, பேட்ரி கன்னில் கிடைக்குது, பேட்டரியில் கிடைக்குதுன்னு சொல்லி போய் நீங்கள் உங்களை இது பண்ணிக்காதீங்க. கம்மி ரேட்டு கிடச்சதுன்னா கண்டிப்பாக அங்கே போய் வாங்குங்க. ஜென்யூன் பையர்ஸாக ஜென்யூன் டீலர்ஸாக இருந்தாங்கன்னா போய் செக் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட், பேக்கப் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. முதல்ல செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைவ் டெமோவில் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, சர்வீஸ் சப்போர்ட்ஸ் இருக்கா, ஸ்பேர் போனால் கிடைக்குமான்னு பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஒரு 10,000 வாங்கின வண்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ளோர் கிளீனிங் வாங்கினாலும் சரி, ஒரு மாடு கன்று கழுவுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 3000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, 3 வருஷம் வாரண்டியில் வருது, போட்ட காசை இந்த பொருள் திரும்ப கொடுத்துரும், அதுவும் 1 வருஷத்துக்குள்ளே கொடுத்துரும், அதுக்கு நாங்கள் கேரண்டி. அதே மாதிரி நாங்கள் முன்னாடியே சொன்னது தான், எங்கள் ரேட்டுக்கு எங்கள் ப்ரைஸுக்கு எங்களோட வாரண்டியில் வெளியே உங்களுக்கு பொருள் கிடச்சிதுன்னா நீங்கள் எந்த பொருளை காமிச்சு கை காட்டுறீங்களோ அதை ஃப்ரீயாக